ஏன் கடி தான வந்து தம்பி நாமா சரி ஓகேடா ஏன்னா ஏதோ ஒரு டைம் வந்திருக்கும் நினைக்கிறேன் ஒரே ஒரு டைம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்த இடம் இது அதுக்கப்புறம் இப்போ தான் வரும் அதாவது பிஃபோர் மேரேஜ் வந்தால் அதுக்கப்புறம் இப்போ தான் ஆஃப்டர் மேரேஜ் வரேன் ஸோ இது நீ எவ்வளோ தூரம் போன ஞாபகம் இல்லை அப்போ வண்டியில் போகணும்டா பைக்கில் இல்லை எனக்கு கொஞ்சம் ஜர்க் ஆயிடுச்சு ஏன்னா கொஞ்சம் வேகம் அதிகமாக இருக்கும் இல்லை இது அப்படி இல்லைடா லைட்டாக கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது டைமே யாரும் இல்லை தான் இருந்தாலும் எதுக்கு ஓவர் ஸ்பீட் இங்கெல்லாம் வந்து நிறைய சித்தார் வச்சுருக்காங்க பெங்களூர் ஃபுல்லாக ஸ்பீடு ஸ்பீடோமீட்டரா ஸ்பீடோமீட்டர் வச்சுருக்காங்க அது தேவை இல்லாமல் ரொம்ப ஸ்பீடாக போனால் அப்படியே கேப்சர் பண்ணி பிடிச்சிடறாங்க இன்டர்செப்டர் இன்டர்செக்டரா இன்டர்செப்டர்ஸ் சரி ஓகே ஏதோ ஒரு நமக்கு அது வாயில் வரல ஸோ மெயினான போர்டுக்கு வந்துருக்கும் தெரியா பாருங்க அனந்தபூர் ஹைதராபாத் நாக்பூர் ஹைதராபாத்தே போயிடுவோம் போலியா மேட்ச் கிச்சு நடந்தால் கூட போகலாம் மேட்சும் நடக்கலை மாஸ்க் வேறு பிஞ்சு போச்சுங்க ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல டைம் அப்டேட் சரி உங்க பெருந்தன்மை புரியுது பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் இருக்கிற ரியாலிட்டி சொல்லிடலாமே இது வேறு வந்து போச்சு கரெக்டாக அதில் 11:30 ஆயிடுச்சு சரி குடிக்க கூட தண்ணி இல்லை ஸோ அதனால தண்ணி வாங்கலான்ட்டு கடை மூடுற டைம் பாவம் அவரு எங்கேயுமே கடை கிடையாது ஒரு ஆள் ஒரு ஈக்காக கூட கிடையாது அவரை தான் சொல்லி அவர் சார் டைம் ஆயிடுச்சு சார் சீக்கிரம் வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு சொன்னார் அவங்க அவர் வீடு பின்னாடியே போல பாருங்க ஒரே ஒரு வண்டி ஒரு ஆள் இல்லை இவ்வளோ டைம் ஆச்சு வந்துட்டோம் பார்க்கோம் அவ்வளோதான் இப்போ போக போகிறோம் ஸோ தண்ணி வாங்கிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவுட்டு த்ரோட் அவுட்டு என்னடா கத்தி நிற்கானுங்க வீட்டில் இருந்தால் கத்தி நிற்பாங்க கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஏரியாவே அப்படி தாங்க ஏன்னா இங்கே என்னடா சிறுத்தெல்லாம் இருக்கணும்டா சிறுத்தெல்லாம் இருக்காதா சிறுத்தெல்லாம் இருக்காதா இருக்காதான் இருந்தால் சொல்கிறேன் ரோடு பாருங்கள் ஒன்றுமே தெரியல எல்லாம் இருட்டாக இருக்குது மேப் வேறு இரு தலைகளை பார்த்துட்டுனா கரெக்டாக தான் பார்த்துட்ருக்கேன் கரெக்டாக தான்டா போகுது போடா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ரிசார்ட்லாம் வேறு லெவலாக இருக்குது வேறு லெவல் ஆக்சுவலாக எங்கெல்லாம் வந்து புளிங்கெல்லாம் வருங்களாங்க ஆமாம் தானடா ஆ புளி சிறுத்தை சிறுத்தைவெல்லாம் வருங்களாங்க ஸோ இப்போ கூட வரலாம் சொல்ல முடியாது நானே ரீல் சுற்றுறேன் ஒண்ணுமே தெரியலதா இருட்டா இருக்கு பாருங்களா மெயின் ரோடு ஆக்சுவலா அங்க மெயின் ரோடு என் கையே உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அந்த இங்கதான் ரூமுங்க ஃபுல்லா இருக்கும் ஃபுல்லா ரூம் தான் இதுக்கு ஏதாவது அர்ஜென்ட்டுக்கு ஏதோ எமர்ஜென்சிக்கு ஏதோ கிடைச்ச இடத்துல வந்து தங்கிட்டோம் ஆக்சுவலா இங்கதான் வருவோம் பட் ஆனா ரொம்ப மோசமா இருக்கு மோசம் ஆயிடுச்சு அவ்வளோவா கிளம்பிட்டோம் கிளம்பிட்டோன்னா முடிச்சு கிளம்பிட்டு இப்போ சாப்பிடுவோம் போகலாம்டா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்தோம் டைம் ஓவர் ஆயிடுச்சு ஸோ சாப்பிட்டுட்டு இதோட இந்த வீலாக முடிச்சுட்டு இதுக்கப்புறம் ஏதாவது சுவாரஸ்யமாக இருந்தால் அட்டாச் பண்ணுறேன் அப்படி இல்லை அப்படின்னா தனி வீலாக நான் கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ பசிக்குது சாப்பிட்ணும் ஃபஸ்ட்டு அந்த வேலையை செய்யலாம் ஓகே இது வந்து ஹோட்டல் நந்தி உப்பச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக நந்தி ஹில்ஸில் பக்கம் இருக்கும் அந்த ஹோட்டலு நல்லாயிருக்கும் வெஜ்ஜு தான் சூப்பராக இருக்கும் எனக்கு தோசை தோசை மட்டும்தான் நான் சாப்பிட போகிறேன் அப்போ எனக்கு தோசை போதும் பிரியாணி சாப்பிடுங்க ஏதோ ஒன்று சாப்பிடுங்க ஆக்சுவலாக வெஜ் தானடா இது அப்போ பிரியாணி ஏமாத்துனேன் ஏமாத்த பார்த்தியா நீங்கள் ஏமாத்திருக்கேன் ஸோ வந்து இங்கே வந்து பார்த்தா எல்லோரும் வந்து முரட்டுத்தனமாக சாப்பிடுறாங்க அதான் வந்து அதெல்லாம் அப்படியே விட்டுணும் அதெல்லாம் அப்படியே போக விட்டுணும் காதில் கேட்டுக்காதீங்க முரட்டத்தனமாக சாப்பிடுறாங்க எல்லோரும் வீடு எடுத்து நான் எனக்கு இது பிரச்சனையாவது சொல்கிறேன் ஃபேமிலியோடு வந்து வேற லெவலாக சாப்பிடுறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக ஒரு 5, 6, 7, 8, 9 ஃபேமிலி கண்டிப்பாக 10 பேர் 15 பேர் பாப்மாரில் ஃபேமஸ் பிராண்டா
அவன் சும்மா பேசுறாங்க என்ன பேசுறது தெரியாம பேசிக்கிறான் வேற கிடையாது அதெல்லாம் பேசுறது இன்ஸ்டாகிராம் ஒரு அக்கவுண்ட் ஃபாலோ பண்ணிட்டு ஹர்ப்ஸ்னு சொல்லிட்டு வெறும் அதான ஸ்டஃப் தானே எல்லாரும் அவன் ஆர்டர் பண்ணதை சாப்பிடுங்கண்ணா நான் ஆர்டர் பண்ணதை சாப்பிட்டு உழைச்சிருக்கான பாருங்க ஜோஸ் நல்லா இருக்குது அதான் நல்லா இருக்கு எனக்கு மான மரியாதை சூடு சொர்ண இருக்குன்னு என்னைக்குடா அவங்கள சொன்னேன் வேற வழி இல்லை எதையும் சொல்ல முடியாது சாப்பிட்டு தப்பு இல்லை சாப்பிடுறேன் காலைல சாப்பிடு இப்போ தாங்க சாப்பிட்டுருக்கேன் ஹோட்டல் நந்தி இல்லைடா நந்தி ஹோட்டல் நந்தி நந்தி உப்பாரா நான் நந்தி உப்பாரா வெளியே என்ன புரிஞ்சிருச்சா இல்லை நானே புரியாமல் குழம்பிட்டு இருக்கேன் உனக்கு புரிஞ்சிருச்சா ஆல்மோஸ்ட் முடிஞ்சது ஒரு சாயாவை குடிச்சிட்டு கோயிங் டு ஹோம் தான் நான் பாப்பாவுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுக்க வேண்டியிருக்கு பாப்பாவுக்கும் பிரியாகும் போய் பார்த்துட்டு நான் பாருங்க எல்லாம் ஜர்க்கா வரானுங்க பாருங்கள் ஐயோ இவன் பர்ச்சேஸ் பண்ண போகிறானா அப்படின்னு ஜர்க்கா வரானுங்க சீக்கிரம் பண்ணிடணும்டா பண்ணிடுவேன் ஓகே எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே தோசை எடுத்துட்டடா ஆடுறாவன் ஓகே கடைசியாக ஒரு கப்பட்டி டீ இல்லைன்னா ஒன்றுமே இல்லை ஸோ டீ தான் நல்லாயிருக்கும் ஆமாம் தானே டைஜஷனும் சரி கம்ஃபர்ட் கஷாயமா டீ தானங்க இது ஏமாத்துறாங்க நம்பாதீங்க சல்பா ஜாகாபிடியா ஜாகாபிடியா அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சுங்க இது முடிஞ்சிச்சுன்னு குச்சினே இருக்கடா இவ்வளோ சாப்பிட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க ஃபைனல் டெக்ஸு முடிஞ்சது பிரியாவை கூப்பிட்டு வரணும் இந்த மாதிரி இடத்துக்குலாம் பிரியாவை கூப்பிட்டு வரணும் பிரியா பாப்பா ஏங்க நம்ம ஏரியாவில் இந்த மாதிரிலாம் ஹோட்டல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது இருக்குது அவ்வளோலாம் பெரிய கிராண்டாக அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இருக்குது பா சாப்பிட்லாம் அவ்வளோதான் பட் இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூப்பிட்டு வரணும் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் இந்த இடத்துல பிரியாவை கூப்பிட்டு வரேன் ஓகே சாப்பிட்றதுக்காக கிடையாது சார் சுற்றுறதுக்காகவும் சாப்பிட்றதுக்காகவும் ஊத்தாது லவ்யூவால் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நந்தி உப்பச்சாரோட பில்லு பார்க்குறோம் எவ்வளோ போட்டுக்கிறான்னு பார்க்குறோம் ரெண்டு டீ குச்சோம் ரெண்டு டீ பார்த்தீங்கன்னா ஒரு டீ 40 ஒரு டீ 40 40 அதாவது நம்ம ஊரில் 4 டீ குடிக்கலாம் இங்கே 40 ஒரு டீ ரெண்டு டீ 80 இட்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் 60 அதாவது ஒரு இட்லி 30 ஒரு இட்லியா அதுதான்டா சொன்ன ஒரு இட்லி 30 மாப்பிள்ள கட்ட தானே பேசுறேன் கட்ட தானே பேசிட்டுருக்கேன் மசாலா தோசை 90 செட் தோசை நான் சாப்பிட்டதுங்க 95 நான் முடிச்சிட்டேங்க 3 தோசை கொடுத்தாங்க ஓகே தயிர் வடை ஒரு வடை 70 ரெண்டு வடை சாப்பிட்டானுங்க 140 நார்மலோட 50 ஆமாடா 50 ஆலு பரோட்டா 90 மினரல் வாட்டர் 23.81 காசி சாப்பாடு ஜிஎஸ்டிஎஸ்லாம் போட்டு மொத்த பில்லு பார்த்தீங்கன்னா 902 ஓகே இந்தா குத்துரு கொடுங்க டீ ஜாஸ்தி ரெடி சீரியஸாக டீ ரொம்ப ஜாஸ்தி சரி ஓகே பாருங்கள் நம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க சும்மா சொல்லக்கூடாது டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்குது குறை சொல்லவே முடியாது அவ்வளோ நல்லாயிருக்கும் வெஜ்ஜு தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டேன் தான் தோணும் பில்லை பார்க்கும்போது தான் அடுத்த டைம் வரும்போது சாப்பிடக்கூடாதுன்னு தோணும் என்னங்க அப்படி கேட்குறீங்க அவர் தானேங்க எனக்கு தொழில் சொல்லிக் கொடுத்த குரு ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த பக்கம் ஒரு வேளை போகிறவங்க ஹைதராபாத் போகிறவங்க அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா பார்த்து வச்சோன்னு நேற்று சொன்னேன் பார்த்தீங்களா ப்ரைவேட்டாக சொல்லிக் கொடுக்குறதா அதான் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது ஸ்கூல்ன்ற மாதிரி நான் ஸ்கூல் இருக்கு ஸ்கூல்ஸ் இருக்க மாதிரி என்னன்னே இன்னும் வரலன்றீங்களா ஃப்ளையிங் ஸ்கூலுங்க நான் வருது பாருங்க அடே டே ஏடா இப்படிலாம் ஆட்டி விட்ற காரை அங்கே இருக்கு பாருங்களேன் நல்லா இருக்குல்ல ஏரோப்ளைன் குட்டி ஏரோப்ளைன் இவன் வேறு இப்படி போனால் டிவைடரே மறைச்சிக்கிச்சு பாதிக்கு பாதி தெரியுதுங்களா இதை ஓரளவுக்கு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு குட்டி குட்டி ஃப்ளைட் அதில் சொல்லிக் கொடுப்பாங்களாம் அதாவது தனியாக வந்து செப்பரேட்டாக வந்து அமௌண்ட் பே பண்ணி பண்ற மாதிரி ஓ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாமா ஓ அதாவது பிரைவேட்டா வந்து லேர்ன் பண்றத லேர்ன் பண்ணிக்கலாம் மேபி வந்து ஏதாச்சும் செலிப்ரேட் பண்றதுனாலையும் ரெண்ட் மூலியமா பண்ணிக்கலாம் நிறைய பேர் பாத்துருப்பீங்க இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன் யூடியூப்லயும்
எவ்வளோ லாங் வரையும் போகும் அது? அது இங்கே தான் ஒரு தெரியாது, சாரி அதை பற்றி தெரியாது, மனுஷங்க தப்பான இன்ஃபர்மேஷன். ரைடு வந்து ஒரு அதனால் ஒரு லிமிட், சர்டன் லிமிட் வரை தானே போக முடியும்னு கேட்குறேன். அந்த ஃபியூல் லிமிட் இருக்கிற வரைக்கும் தான் போக முடியும். ஓகே ஓகே, தௌசண்ட் மீட்டர் தெரிஞ்ச மாதிரி சொல்லக்கூடாது சீனா. அதுதான் நானும் சொல்கிறேன், தெரிஞ்சால் தான் சொல்லணும், தெரிஞ்ச மாதிரி சொல்லக்கூடாது, கரெக்டான விஷயங்களை மட்டும்தான் ஷேர் பண்ணணும். இதுக்குள்ளதான் ஸ்கூல் அது. ஆமாம், அம்பேத்கரில் சில இதை வச்சுருக்கோம், உண்மையாக இருக்கு. போலீஸ்லாம் இருக்கார், ஸ்கூல் தான் போல. ஆமாம், சீரியஸாக சொல்லணும் என்ன ஸ்கூல் இது? கவர்மெண்ட், கர்நாடகா ஸ்டேட் சோசியல் வெல்ஃபேர் போர்ட். ஓகே, எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. எல்லா இடத்துலையும் ஃப்ளாக் பறக்குது பாருங்கள், அங்கங்கே அங்கங்கே எல்லா ஒரு வண்டிலையும் ஒரு வண்டிலையும் அங்கங்கே பாருங்கள், ஆட்டோவிலேருந்து எல்லாத்தையுமே பறக்க வச்சுருக்காங்க. குட்டு.